பிரமாதம் பிரமாதம் என்ன அருமை இந்த வெஜிடபிளை விட அந்த மிளகுத்தூள் கலந்து இருக்குது பாரு, ஆ சொல்ல முடியாது, தொண்டை கரகரப்பெல்லாம் நல்லா முறிஞ்சு வந்துடும், அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. வைக்கிறதுக்கே மனசு வரல, இந்த குடிச்சுக்கினே இருக்கணும் தோணுது, கொஞ்சம் கேப் விட்டு குடிக்க கூட எனக்கு எடுத்து வாங்கல, அப்படியே கண்டினியூவாக குடிக்கணும்னு தோணுது. குட், நீங்களும் நல்லா செஞ்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. கடையில் கூட அந்த மாதிரி கிடைக்காத, பெரும்பாலும் கடைகளில் நம்ம நினைக்கிற மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அது வேற கதை தாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி சமையல். மணக்க மணக்க சமைக்கலாம், சுவைக்க சுவைக்க ருசிக்கலாம். நீங்க கேட்டிருந்தீங்க வெஜிடபிள் சூப் எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீட்டில் இருக்கிற வெஜிடபிளை வச்சு ஈஸியா சிம்பிளா வெஜிடபிள் சூப் எப்படி சீக்கிரமா செஞ்சு குடிக்கிறது அப்படின்னு பாக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எடுத்திருக்கேன், அதுல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்க பட்டர் இருந்தா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு மூணு பல்லு பூண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு சின்ன கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ என்னென்ன வெஜிடபிள் கட் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஆறு ஏழு பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸு கேப்சிகம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், குடை மிளகாய். ஒரு சின்ன பீஸு கோஸு முட்டை கோஸு, அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்து லைட்டாக வதக்கலாம். இந்த சூப்புக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நாலு கப்பு போல தண்ணி சேர்த்துக்கிறேன். போல தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வேகட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இதில் இந்த காய்கறி தான் போடணுன்றது அவசியம் இல்லை, உங்ககிட்ட எந்தெந்த காய்கறி கிடைக்கோ எல்லாத்தையும் சேர்க்கலாம். கார்னு காளான்னு இதெல்லாம் நீங்க சேர்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வேகட்டும். இப்போ ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். இது நம்மளுக்கு சூப்புக்கு ஒரு திக்னஸை கொடுக்கும். இப்போ பாருங்க, ஒரு 20 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து வந்துருச்சு காய். இப்போ இந்த சூப்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதே லோ ஃப்ளேம்லேயே இன்னொரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்கட்டும். இது இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி ஊற்றி 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சமயத்தில் பெப்பர் பவுடரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் நல்லா போட்டால் தான் அதனுடைய டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா எடுத்து தரும். காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்கல, இது மட்டும்தான். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ பாருங்கள், இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவிக்கலாம். பாருங்கள், இதே போல் குடிக்கணும், குடிச்சிட்டு இருக்கணும், குடிச்சிட்டே இருக்கணும்னு வீட்டில் இருக்கிறவங்க நினச்சிங்கன்னா நீங்களும் இதே போல் ஒரு வெஜிடபிள் சூப்பை ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க கொடுங்க, டோன்ட் மிஸ் இட். அதே போல் ஒரு ஆப்பிள் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னா ரைஸ் வைக்கிற வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா.